என்னதான் பண்ணியும் நேரம் போக மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்கும்போது ஃபோன் எடுத்து பார்த்தேன். சரி இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் ரெண்டு ரீல்ஸ் ஆகுது பார்ப்போம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனா இப்படி கீழே பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தோன்னா மூஞ்சி கார்ட்டூனாக மாறிடுது. எப்பட்றா அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற கார்ட்டூன் ஃபேஸ் வச்சு ஒரு வீடியோ வந்து கப்பிள்ஸ் ரீல்ஸ் வருது. சிங்கிள்ஸாக இருந்தாலும் அதை வந்து போடலாம். ஸோ அந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ண போகிறது அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கார்ட்டூன் ஃபேஸ் வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். நம்பர் ஒன் வந்து ஸ்னாப் சாட் ஆப் வந்து நமக்கு இருக்கணும். நம்பர் டூ வந்து கேப்கேட் இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு டிப்ஸையும் சிம்பிளாக தெரிஞ்சிக்கலாம். நம்பர் ஒன், நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்படியே ஸ்னாப் சாட்னு அடிச்சிங்கன்னா மங்களகரமாக மஞ்சள் கலரில் வந்து ஒரு ஆப் வரும். ஜஸ்ட் அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட ஃபோன்லேருந்து ஸ்னாப் சாட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து கார்ட்டூன் CARTOON கார்ட்டூன் KID கிட் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. கார்ட்டூன் கிட்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஃபேஸில் இருக்க ரெண்டு லென்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ரெண்டையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோட் ஆகும். எப்பட்றா இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி வந்து ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் ஆனதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே, இது சேவ்னு இருக்குல்ல, அது சேவை கிளிக் பண்ணி இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து கார்ட்டூன் ஃபேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி அப்படியே டைமண்ட்ஸ் மாதிரி, டைமண்டாக அது என்னது, இப்படி 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 அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பிளர் வந்து எப்படி போட போகிறது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கேப்கட் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணோம். கேப்கட் ஆப் வந்து இந்தியாவில் கிடையாது, அதனால் வந்து விபிஎனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. கேப்கட் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. நான் போட்டு கேப்கேட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ண வீடியோ வந்து இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து இங்கே வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து வீடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் வந்து விபிஎன் ஆன் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து விபிஎன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறையா விபிஎன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த விபிஎன் தேவையோ அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. விபிஎன் வந்து ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த வீடியோ, அதாவது எஃபெக்ட்ஸில் வந்து வீடியோ எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் வந்து பேசிக் அப்படின்னு இருக்கும். பேசிக் அப்படின்றதுல நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, டைமண்ட் ஜூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த டைமண்ட் ஜூமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோட அந்த ஃப்ரெண்டு ஸ்டார்டிங் பிளர் வந்து அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிக் பண்ணி கொடுத்துட்டு அது வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு கீழே வந்து அட்ஜஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த டைமண்டோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், அப்புறம் அதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும், அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ரொட்டேட் பண்ணணுமா அந்த டைமண்ட் மீன், அது ரொட்டேட்டில் இருக்கணுமா அப்படின்னுலாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் சூப்பர் ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த கார்ட்டூன் ஃபேஸ் எடிட்டிங் எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். இனிமேல் நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த எடிட்டிங் பண்ணி அப்படி கீழேருந்து இது என்னாகுமோ அப்படி நீங்களும் வந்து வீடியோ ரீல்ஸ் போட்டு லைக்கை வாங்கி நல்லா இருங்களா. நெக்ஸ்ட் வீடியோ சந்தி போட்டாடா பை பை. செய்யும் இதே மாதிரி ஏதாவது வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும். டாடா பை பை. செய்யும்.